Hello friends, welcome to kitchenkavithaigal channel. Video போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நான் subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell iconஐயும் press பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம டேஸ்டியான ஈஸியான மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம சில ஐட்டம்லாம் அரைச்சு போட்டு வைக்க போறோம். சோ டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் பட் டேஸ்டியா இருக்கும். வாங்க மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பழுத்த தக்காளியாக அதை போட்டுக்கலாம். தக்காளி போட்டோன்னா ஒரு 2 ஸ்பூன் வரமல்லி அதையும் சேர்த்துக்கோங்க. மல்லி சேர்த்தோன்னா ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப கருவேப்பிலை வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நான் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுட்டு கடுகு 1 ஸ்பூன் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னா 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதையும் பொரிய விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு பதிலாக கருவடகம் தாளிப்பு வடகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போட்டு தாளிச்சிங்கன்னா மீன் குழம்புக்கு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். அது இருந்தால் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப கருகி விடாமல் பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக, பூண்டு 1/2 பல் உரித்து வச்சுருக்கேன், வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா 10-12 முழுசாக உரித்து சேர்த்துக்கோங்க. நான் சும்மா 4-5 பீஸ் தக்காளி மீதி இருந்ததுன்னு இதோடய சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அரைச்சதில் உள்ள தக்காளி போதும்னா அதுவே போதும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு சங்கரா மீன் 1/2 கிலோ போல் எடுத்து செய்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி சேர்க்குற மல்லி, தக்காளி, மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் இந்த மீன் குழம்புக்கு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தக்காளி அரைக்கிறதுனால இந்த குழம்புக்கு நல்ல கலரும் கொடுக்கும், திக்னஸும் கொடுக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். டேபிள் சால்ட்டோட ராக் சால்ட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சது இல்லாமல் தனியாக இப்போ காரவத்துலனா இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். உங்கள் காரத்தை வந்தாப்பில் கூட வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த மீனில் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மல்லித்தூள் ஒரு திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு. இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி திக்காக வர ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம்.
நான் அரை கிலோ மீன் சேர்த்துருக்கேன். இப்போ சப்போஸ் ஒரு கிலோ செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டபுள் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் மீன் வேக விடக்கூடாது, ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.